ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ருதிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தான் நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து எனக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்தை வந்து இன்னிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பேசிக்கான சில பொருட்களெல்லாம் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அது என்னென்னு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ஆல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா வெதர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. லாஸ்ட் வீக்கெல்லாம் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் எங்கள் வீட்டு கேட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் இருக்குது. ஸோ லாஸ்ட் வீக்கெல்லாம் மழை பெஞ்சதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த செடியிலலாம் பார்த்தீங்கன்னா ஓரமாக பார்டர் மாதிரி நல்லா பூ பூத்துருந்தது. அண்ட் பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு. காலையிலே வாச தெளிச்சு கோலம் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல நான் கிரீன் டீ தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே சிம்பிளாக ஒரு ஓட்ஸ் ஸ்மூத்தி பண்ணலான்னு தான் இருந்தேன். எதுக்குன்னா இந்த ஓட்ஸ் பேக்கெட் வாங்கி 1.5 மாதம் ஆச்சு, இன்னும் ஒரு கால் வாசி தான் மீதி இருந்தது. ஸோ அதை இன்னைக்கு யூஸ் பண்ணிடலான்ட்டு நினச்சேன். அண்ட் நான் வந்து ரோல் ஓட்ஸ் தான் வாங்கலான்னு நினச்சேன், பட் அப்போ இருந்துக்கல. ஸோ அதனால் நான் ப்ரோக்கன் ஓட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா ரோல் ஓட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உப்புமா கிச்சடி இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நல்லா குக் ஆகும், பட் ப்ரோக்கன் ஓட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்கன் ஓட்ஸ் ரொம்ப பொடி பொடியாக இருக்கும் போது என்ன பண்ணலாம்னா வெறும்னே பால் ஊற்றி நம்ம சாப்பிடலாம், இல்லைனா இந்த மாதிரி ஸ்மூத்திக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஆப்பிள் வந்து ரஃபாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து எனக்கும் நிலானி அப்பாக்குன்றதுனால ரெண்டு பேருக்கு ஏற்ற மாதிரி நான் குவான்டிட்டி எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சம் இனிப்புக்காக நான் சர்க்கரைலாம் எதுவும் சேர்க்கல, அதுக்கு பதிலாக வந்து ஒரு 5-6 சீட்லெஸ் டேட்ஸ் எடுத்திருக்கேன். பேரிச்சம்பளம் ஒரு 5-6 எடுத்துக்கிட்டால் போதுமான அளவு தான். இப்போ இதில் வந்து காய்ச்சின பால் வந்து நான் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். அண்ட் முக்கியமாக இதில் வந்து பாலை வந்து குறைச்சிக்கிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவும் நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏன்னா ஓட்ஸ் கூட நம்ம பால் சேர்க்கும் போது இன்னுமே அதிகமாக திக்காக தான் இருக்கும். ஸோ ஒரு கிளாஸ் தண்ணிக்கு 1/4 கிளாஸ் பால் அளவுக்கு தான் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ டாப்பிங்காக கொஞ்சம் பம்கின் சீட்ஸ் அதுக்கப்புறம் மெலன் சீட்ஸ் வந்து என்கிட்ட இருந்தது. ஸோ அதை தான் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அண்ட் இந்த பம்கின் அண்ட் மெலன் சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ சலாட் இந்த மாதிரி ஸ்மூத்திலலாம் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இல்லைனாலுமே ஃப்ளாக் சீடு இல்லை சியா சீடு இந்த மாதிரி கூட நம்ம இன்டேக்காக எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓட்ஸ் ஆப்பிள் ஸ்மூத்தி தான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்துக்கு நான் சில பொருட்கள் எல்லாம் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லை. ஸோ அதை கூட ஷேர் பண்ணலான்ட்டு நினச்சேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கார்டனிங் பண்ணுறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது காய்கறிகள் கீரை இந்த மாதிரி தான் போடலான்ட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து உரமெல்லாம் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் நான் வந்து நர்சரிக்கு போய் சிப்ளிங்ஸ் எல்லாம் வாங்கி வளர வைக்கிறத விட விதை போட்டு வளர வைக்கிறது இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக ஒரு 5 விதைகள் மட்டும் இனிஷியலாக நான் வாங்கியிருக்கேன். அண்ட் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எங்கள் வீட்டு பின்னாடி வந்து கொய்யா மரம் இருக்குது. ஸோ அதில் இந்த ரீசெண்டாக மழை வந்ததுனால பார்த்தீங்கன்னா நிறைய எறும்பு வந்து அதில் வந்துருச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த எறும்பு பொடி வந்து வாங்கியிருந்தோம். இதை ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா செடிக்கோ மரத்துக்கோ இல்லை அதில் இருக்கிற இலை கனி பூ எதுக்குமே அஃபெக்ட் ஆகாது, வெறும்னே எறும்பு பூச்சி இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன விதை வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். மொதல் பார்த்தீங்கன்னா தக்காளி விதை இருக்குது, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் விதை வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா செடி அவரே செடி பீன்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து பிளான்ட் பேஸில் வர்றதுனால கொடியாக இல்லாமல் இருக்கிறதுனால ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாலக்கீரை விதையும் வாங்கியிருந்தோம். அண்ட் இது கூடவே வரமல்லியும் வரமிளகாய் விதையும் நான் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த சைஸில் வந்து 2 க்ரோ பேக் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து தார்பாலின் மெட்டீரியல் தான். அண்ட் இந்த க்ரோ பேக் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கொத்தமல்லிக்கும் இன்னொன்று வந்து புதினாக்கும் வைக்கலான்ட்டு இருக்கேன். மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல திக்காக ஸ்ட்ராங்காக இருக்குது. இதோட சிங்கிள் பீஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 ரூபீஸ் ஆச்சு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சைஸில் வந்து க்ரோ பேக்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்ப சின்ன சைஸில் மீடியம் சைஸில் தான் இருக்கும். அண்ட் இந்த பேக்ஸ் இப்போ எதுக்கு வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு முன்னாடி இடம் இருக்குது. ஸோ டைரெக்டாக விதையெல்லாம் கூட அதில் போட்டுக்கலாம், பட் என்னென்னா இந்த பேக்கில் போட்டு கொஞ்சம் சிப்ளிங்ஸாக வந்ததுக்கு அப்புறமா அதில் வந்து மாற்றி வைக்கலான்ட்டு இருக்கேன். அண்ட் இந்த சிங்கிள் க்ரோ பேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால ஒரு 6-7 க்ரோ பேக்ஸ் வந்து எடுத்திருக்கேன், ஃப்யூச்சர்லி யூஸ் ஆகும்னு. அண்ட் லஞ்ச் வந்து இன்னுமே சமைக்கல. ஸோ லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4 மணிக்கு போல தான் இந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தான். வெள்ளைப்பூண்டு காரக்குழம்பு வைக்க போகிறேன், அதுக்கப்புறமா வாழைக்காவும் கடலப்பருப்பு போட்டு கூட்டு வைக்க போகிறேன். சாப்பாட்டுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வரகரிசி சாதம் தான் வைக்க போகிறேன். இப்போ வெள்ளைப்பூண்டு போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன்.
ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு வெந்தயமும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்ததுக்கு அப்புறம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அண்ட் வெள்ளை பூண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பூண்டை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிடுறேன். அண்ட் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌனாக வரும். ஸோ அந்த டைமில் நான் வந்து சின்ன வெங்காயமும் நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். முக்கியமாக காரக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் இன்னுமே டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால் நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனாலுமே நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி வந்து நான் பொடிசை நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அண்ட் நான் வந்து ஃபாரம் தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கலாம், போதுமான அளவு தான். ஏன்னா நம்ம புளி தண்ணியும் இதில் சேர்த்துக்குவோம் இல்லையா. இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துருக்கேன். அண்ட் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் நான் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து லைட்டாக நான் வந்து வதக்கிடுறேன். எப்போவுமே பொடி வகைகளை சேர்க்கும் போது ஸ்டவ் சிம்மில் வச்சு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கரைஞ்சி போகாமல் இருக்கும். மீடியமோ ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா ஒன்று ஒன்று எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கரைஞ்சி போயிடும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த புளி சாறு தான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அண்ட் குழம்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேளைக்கு வர மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ அதிகமாக நான் தண்ணி சேர்த்துக்கல. அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைப்பூண்டு குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக தொக்கு மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் நல்லா சுண்டை வச்சு தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். அண்ட் கருவேப்பிலை வந்து எப்போவுமே ஸ்டார்டிங்கில் சேர்க்காமல் கடைசியாக சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருந்த தண்ணியெல்லாம் நல்லாவே சுண்டிருச்சு. நம்ம சேர்த்துருந்த நல்லெண்ணையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மிதக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நல்லெண்ணையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் நான் வந்து சேர்த்துருந்தேன், ஏன்னா காரக்குழம்புக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ அடுத்து வாழைக்காய் கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த கூட்டுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் கடலப்பருப்பு வந்து கொஞ்சமாக ஊற போட்டிருந்தேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு. ஸோ அதை வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன் குக்கரில். ஸோ ஊற வச்சு கொஞ்சம் கடலப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வந்து கியூப்ஸாக நறுக்கி நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதுலேயே ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும்னே ஒரு விசில் தான் நான் விட போகிறேன். அடுத்து ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறேன் இந்த வாழைக்காய் கூட்டுக்கு. அதுக்கு ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் வந்து இந்த மாதிரி பொடிசை நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்து நான் அரைச்சிக்க போகிறேன். குக்கிங் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் செக்கில் ஆட்டின தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன வெங்காயம் வந்து பொடிசை நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம வாழைக்காய் வேக வைக்கிறதுலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். கூட்டுக்கு வந்து வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா நான் வந்து வரமிளகாவும் சேர்த்துக்கிறேன். அண்ட் ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி வச்சிருந்த மசாலாவும் இந்த வாழைக்காய் கூட சேர்த்து கலந்துட்டேன். இப்போ அதை ஒட்டுக்காக தான் இதில் சேர்த்துருக்கேன். அண்ட் அவ்வளோ தான், இப்போ வாழைக்காவும் கடலப்பருப்பு போட்ட கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் வரகரிசி தான் வைக்க போகிறேன். இந்த வரகரிசியை பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணும்போதே நல்லா நீங்கள் ஒரு நாலஞ்சு வாட்டி நீங்கள் வாஷ் பண்ணணும். ஸோ முக்கியமாக டயட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு பதிலாக இந்த மாதிரி மில்லட் ரைஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ஈக்குவலாக வீட்டில் என்ன செஞ்சுருக்கோமோ, கூட்டோ பொரியலோ, அதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மில்லட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் வைக்க போகிறதுல பாத்திரத்தில் ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் கணக்குக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருந்தேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த வரகரிசியை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த மில்லட் ரைஸ் எல்லாம் நீங்கள் டைரெக்டாக குக்கரில் வைக்காமல் இந்த மாதிரி பாத்திரத்தில் வைக்கும் போது உங்களுக்கு சீக்கிரம் குழஞ்சும் போகாது. அண்ட் தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா சுடு தண்ணி கூட நீங்கள் இதில் சேர்த்து கலந்துக்கலாம். ஸோ ரெண்டு கிளாஸ் தான் நான் காய வச்சிருந்த சுடு தண்ணி. அண்ட் அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரை கிளாஸ் வந்து தண்ணியை எடுத்து வச்சுட்டேன். ஸோ தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து இந்த மாதிரி கலந்துக்கிட்டேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு பதத்துக்கே இந்த மில்லட் ரைஸ் வந்து நல்லா குக் ஆயிருந்தது. அண்ட் எனக்கு வந்து இருக்கிற மில்லட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வரகரிசி சாதம் வந்து ரொம்பவே பிடிக்கும். அண்ட் வெள்ளைப்பூண்டு குழம்பு பார்த்தீங்கன்னா தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் தொக்கு மாதிரி தான் நம்ம வச்சுருந்தோம். ஸோ நிறைய சாதம் வந்து நீங்கள் இதில் பிசைஞ்சிக்கலாம். ஸோ கொஞ்சமாக நான் எடுத்துக்கிட்டேன். இது கூடவே வாழைக்காய் கூட்டும் நான் வச்சுக்கிட்டேன். அண்ட் வரகரிசினா இங்கிலீஷில் கோடோ மில்லெட்னு சொல்லுவாங்க. ரைஸுக்கும் இந்த சாதத்துக்கும் அந்தளவுக்கு வித்தியாசம் ஒன்றும் இருக்காது. ஸோ ரொம்ப டேஸ்ட்லெஸ்லாம் இருக்காது. நம்ம குழம்பு கூட்டு இந்த மாதிரி வச்சு சாப்பிடும் போது ரைஸ் கூட சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஊட்டிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 4 மணி போல் கார்டனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். ஒரு மூட்டையில் பார்த்தீங்கன்னா செம்மண் இருக்குது, இன்னொரு மூட்டையில் வந்து ஆட்டு சாணம் இருக்குது. அண்ட் இந்த கார்டனிங் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நிலானி அப்பா தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கும் இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு பிடிக்கும், இந்த மண்ணெல்லாம் கலந்து இந்த விதையெல்லாம் போடுறதுக்கு. பட் என்னென்னா பாப்பா இருக்கிறதுனால பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூங்க வச்சுட்டு இருந்தேன். அண்ட் பாப்பா வந்து 4:30 தூங்கிட்டா. ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோ வந்து ஃப்ரீயாக எடுக்க முடிஞ்சது. அண்ட் அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சாகணும். இப்போ ஒரு பக்கெட்டில் ஆட்டு சாணமும் செம்மண்ணும் பார்த்தீங்கன்னா சம அளவு எடுத்து நல்லா கலந்து வச்சுக்கணும். அண்ட் இன்னுமே செடிக்கான வாங்கின உரம் வந்து இன்னுமே கலக்கலை. ஸோ அதுக்கு முன்னையே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டு சாணமும் மண்ணும் சேர்ந்து நல்லா கலந்து அதுக்கப்புறம் க்ரோ பேக்கில் வந்து 3/4 நம்ம சேர்த்துட்டோம். அண்ட் செடிக்கான உரம் அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ரெண்டு காமிச்சேன் இல்லைங்களா. ஸோ அந்த ரெண்டு உரமும் பார்த்தீங்கன்னா சம அளவு எடுத்துருக்கோம்.
ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செடி கீரைங்களுக்கான உரம், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு உரம். இது ரெண்டும் சம அளவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இந்த மாதிரி தூவிட்டுக்கணும். அண்ட் ரெண்டு க்ரீன் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் மட்டும்தான் இந்த உரம் எல்லாம் கலந்து போட்டிருக்கோம். எதுக்குன்னா புதினாக்கு வந்து எனக்கு தண்டு கிடைக்கல, அதுக்காக வரமல்லி மட்டும் இப்போ இதில் போட போகிறேன். அண்ட் வரமல்லி வந்து ஒன்றுக்கு ரெண்டாக இந்த மாதிரி உடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உரம்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மேலே வந்து தூவி விடணும். அண்ட் இந்த மாதிரி விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசாக இருக்கும். ஸோ ரொம்ப ப்ரெஷரெல்லாம் போட்டு உள்ளே தள்ளாமல் லேசாக நம்ம தூவினதுக்கு அப்புறமா மீதி இருந்த கலந்த மண் இருந்தது இல்லையா, ஸோ அதை மட்டும் மேலே தூவி விட்டால் போதும். அண்ட் விதை போட்டதுக்கு அப்புறமா ஒரே இடத்துல தண்ணி ஊற்றாமல் நான் நல்லா தெளிச்சு விட்டுக்கிறேன். அண்ட் அடுத்து இருந்த க்ரோ பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மண் வந்து அந்த கலந்த மண் வந்து நல்லா ஃபில் பண்ணிட்டோம். அண்ட் லேசாக தண்ணி தெளிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் வந்து செடி அவர விதை தான் போட்டிருக்கேன். இப்போதைக்கு ஒரு அஞ்சு விதை தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு மிச்ச விதை வந்து ஒன்றா போட்டுக்கலாம்னு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து செடி பீன்ஸ் விதை. அண்ட் அதே மெத்தடு தான், லேசாக நம்ம புஷ் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம உரம் போட்டுக்கிட்டால் போதும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வரமிளகாய் விதை தான் போட்டிருக்கேன். அண்ட் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா என்னோடய இன்லாஸ் வீட்டில் கூட நான் இந்த மிளகா செடி அதுக்கப்புறம் தக்காளி செடி எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ வெறும்னே நீங்கள் இந்த விதை போட்டாவே ரொம்ப நல்லா உங்களுக்கு செடி வளரும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா தக்காளி விதை, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் விதை இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி லேசாக தூவி விட்டதுக்கப்புறமா மீதி இருக்கிற உரத்தை வந்து நம்ம மேலே லேசாக தூவி விட்டுக்கிட்டால் போதும். அண்ட் அவ்வளோதான் எல்லா க்ரோ பேக்ஸ்லையும் விதை போட்டதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ்க்கான உரம், அதுக்கப்புறமா மண்புழு உரம் இது எல்லாமே சம அளவு எடுத்து மேலே வந்து தூவி விட்டுக்க போகிறேன். ஸோ தண்ணி வந்து நம்ம தெளிச்சு விடலாம், இல்லைனா பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்ப்ரே பண்ணுறதுனால தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். அண்ட் இந்த மல்லி விதைகள் போட்டிருக்கிற இந்த க்ரீன் பேக் மாதிரி இன்னொரு பேக் வந்து நான் புதினாக்காக வச்சுருந்தேன், பட் அந்த தண்டு கிடைக்கலங்கிறதுக்காக நான் இந்த வாட்டி எடுக்க முடியல. ஸோ அடுத்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிப்ளிங்ஸ் வர்றதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை வந்து ரொம்ப அதிகமாக சன்லைட் இருக்கிற பக்கமாக வைக்காமல் கொஞ்சம் நிழலான பக்கத்தில் தான் நான் வச்சுருக்கேன். அண்ட் எங்கள் வீட்டுக்கு முன்னே இருக்கிற இந்த சின்ன இடத்துல தான் நான் வந்து அந்த சிப்ளிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா மாற்றி வைக்க போகிறேன். பாலக்கீரை விதை பார்த்தீங்கன்னா இந்த சைட் பார்டரில் நான் போடலான் இருக்கேன். அண்ட் இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறைய சின்ன சின்ன செடியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நல்லா எடுத்து நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இப்போதைக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பப்பாளி மரம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெண்டு காய் விட்டுருக்கு, ஒரு பூ விட்டுருக்கு. அண்ட் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை செடி இருக்குது, அது கொஞ்சம் வெட்டி விட்டுருக்கோம். ஸோ கொஞ்சம் நல்லா தலையிறதுனால அதை அப்படியே விட்டுட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா ஒரே ஒரு செண்டு பூ செடி இருக்குது. ஸோ இதுவுமே அப்புறம் மாற்றி வச்சுக்கலான்னு விட்டுட்டோம். இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் பண்ணிவிட்டு பாலக்கீரை விதை போடுறதுனால வளரும் போது நல்லா தெரியுமே தான் இந்த சைடில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ட் பாலக்கீரை வந்து ஆல்ரெடி என்னோடய இன்லாஸ் வீட்டில் வந்து நான் போட்டிருக்கேன். அப்போ வந்து நான் க்ரோ பேக்கில் தான் போட்டிருந்தேன். அண்ட் இடம் வந்து அதுக்கு வந்து பத்துறதில்லை, ஏன்னா படர்ந்து வளர்றதுனால. ஸோ அதனால் இந்த மாதிரி நிலத்துலேயே போட்டுடலான்ட்டு நாங்கள் அந்த பார்டரில் மட்டும் போட போகிறோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பாலக்கீரை விதை. ஸோ இது வந்து அதிகமாக தான் இருக்கும். அண்ட் எப்போவுமே கீரை விதை பார்த்தீங்கன்னா ஹோல்ஸில் போடும்போது ஒன்றென்னா போடாமல் ஒரு ரெண்டு மூணு எண்ணா போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வளரும். அண்ட் இந்த விதைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாலாம் ஹோல் போடாமல் வெறும் ஒரு அரை இன்ச்சோ இல்லை கால் இன்ச்சோ அளவுக்கு நம்ம ஹோல் போட்டு விதை போட்டால் மட்டும் போதும். அண்ட் இந்த கார்டனிங் பண்ணுற ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து தண்ணி இருக்கிறதுனால அந்த தண்ணி விடும் போது இந்த ரெண்டு செடிக்கும் போகிறதுனால கொஞ்சமாக ஸ்பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம போட்டிருக்கிற விதைக்கிட்ட தண்ணி வராத மாதிரி கொஞ்சம் மேடு மாதிரி மண் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் விடுற தண்ணி வந்து இந்த ரெண்டு செடிக்கு மட்டும்தான் போகும். அண்ட் எப்படியோ பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே இருக்கிற கார்டனிங் வேலையெல்லாம் முடிச்சிடணும்னு நினச்சோம். ஸோ அதே மாதிரி ஒரு அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். அண்ட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்வீட் கார்ன் பண்ணலான்ட்டு நினச்சேன். அது கார்ன் வந்து நான் வேக போட்டிருந்தேன். கொஞ்சம் நல்லா உதுத்துனதுக்கு அப்புறமா நான் ஒரு டீஸ்பூன் பட்டர் இதில் சேர்த்துக்கிறேன். அண்ட் ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா இதை வந்து கலந்துக்கிட்டேன். அண்ட் இதில் நிறைய வேரியேஷன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சில்லி பவுடர் கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை சாட் மசாலா இந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து க்ரீன் டீ போடாமல் மசாலா டீ போடணும் போல் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சமாக மசாலா டீ மட்டும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வ்ளாக் இதோட முடியுது. ஸோ இன்றைக்கி டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.